வெல்கம் பே காய்ஸ், நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் மீடியா, நான் உங்கள் நிஷாந்த். ஸோ இன்றைக்கி நைட்டு த பிக் டே ஃபார் டிசி ஃபேன்ஸ்னு சொல்லலாம். டிசி ஃபேண்டம் திருவிழாவை நேற்று நைட்டே நம்ம ஒன்டர் வுமன் டேரக்டர் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி தொடங்கி வச்சுட்டாங்க. அண்ட் அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே நம்ம ஜாக் ஸ்னைடரும் அவரோட ஜஸ்டிஸ் லீக் கட்டில் இருந்து ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி டீசரை நாங்களும் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம டிசி ஃபேண்டம் ஈவெண்ட்டில் இருந்து என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டில் நமக்கு ரெண்டு நியூ மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது, கூடவே நிறைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்லாம் இருக்க போகுதுங்க. இப்போ இந்த டிசி ஃபேண்டம் ஈவெண்ட்டை ரெண்டு பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. டிசி ஃபேண்டம் ஹால் ஆஃப் ஹீரோஸ் என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நைட்டு 10:30 PM ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் டிசி ஃபேண்டம் எக்ஸ்ப்ளோர் த மல்டிவர்ஸ் என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 தாங்க. நம்ம வந்து டிசி ஃபேண்டம் ஹால் ஆஃப் ஹீரோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். டிசி ஃபேண்டம் ஷெட்யூலில் ஃபர்ஸ்ட் மூவியாக இருக்கிறது நம்ம ஒன்டர் வுமன் 1984 தான். இந்த பேனலில் கேல் கேடட் அண்ட் டேரக்டர் பேட்டி ஜென்கின்ஸ் நமக்காக நியூ ட்ரெய்லரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே நியூ ஃபோட்டோஸ்லாம் வேற பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டாவோட ஃபுல் லுக்கை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம டேரக்டர் பேட்டி ஜென்கின்ஸ் தான் ஒன்டர் வுமன் 3rd பார்ட்டியும் டேட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சூசைட் ஸ்குவாட் பேனலை பற்றி பார்த்துருவோம். டோட்டல் கேஸ்ட் அண்ட் டேரக்டர் ஜேம்ஸ் கன்ஸ் வந்து அசம்பிள் ஆக போகிறாங்க. அண்ட் நம்ம ஹார்லி குயின், பீஸ் மேக்கர், அப்புறம் பேல்கோ டாட்மேன் இப்படி மொத்த கேரக்டர்ஸோட நியூ லுக்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நமக்காக நியூ ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெய்லரை நீங்கள் நைட்டு பார்க்க முடியலனாலும் காலில் எழுந்தால் அந்த ட்ரெய்லரை பார்த்துருங்க. இந்த மூவி வந்து கண்டிப்பாக R ரேட்டிங்காக தாங்க இருக்க போது, இதில் சந்தேகமே இல்லை. அடுத்து நம்ம பிளாக் ஆடமை பற்றி பார்த்துருவோங்க. ஸோ ஏகப்பட்ட கேஸ்ட் மெம்பர்ஸ் வந்து இந்த பேனலில் அசம்பிள் ஆக போகிறாங்களாம். ஆட்டம் ஸ்மாஷர் கேரக்டரில் நம்ம நோவா சென்டனியோ நடிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் ரெஸ்ட் ஆஃப் த ஜேஎஸ்ஏ கேரக்டர்ஸில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட வில்லன் வந்து நம்ம வேண்டோன் சேவேஜாக தான் இருக்க போகிறாரு. அண்ட் இந்த பேனலில் நமக்கு கேரக்டர்ஸோட அக்யூரேட் லிஸ்ட்டு வந்து கிடச்சிரும்னு நினைக்கேன், பார்ப்போம். அடுத்து நம்ம ஃப்ளாஷோட பேனலில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். நம்ம எஸ்ரா மில்லர் அண்ட் டேரக்டர் ஆண்டி மஸ்டிட்டி இந்த பேனலில் அட்டன் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பேனலில் நமக்கு நிறைய பிக் சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்களாம். என்னன்னா நம்ம மைக்கேல் கீட்டனும் பென் அஃப்லக்கும் அவங்களோட பேட்மேன் ரோலுக்கு திரும்பி வர போறாங்களாம். என்னதான் இந்த விஷயம் நமக்கு நேத்தே தெரிஞ்சாலும் பேனலில் அவங்களுக்கு தனி கான்செப்ட் ஆர்ட் ரிவீல் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃப்ளாஷ் பாயிண்ட் மூவியோட நியூ லோகோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம பேனலில் தான் தெரிஞ்சுக்கிற முடியும். நெக்ஸ்ட் நம்ம செசாம் பேனலை பற்றி பார்த்துருவோம். செசாம் சீக்கிளோட ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் இயர் தான் ஆரம்பிக்காங்க. ஃபியூச்சர் மூவிஸோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுதாங்க. அண்ட் நம்ம மிஸ்டர் மைண்டை வில்லனாக செசாமில் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வில்லன் யாருங்கிறதா இங்கே கேள்வி. ஸோ பேனலில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேனலை த மோஸ்ட் அவைட்டட் பேனல்னு கூட சொல்லலாம். நம்ம ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் பேனல் தாங்க. நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபூட்டேஜ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த பேனலில் நம்ம ஜாக் ஸ்னைடர் மட்டும் தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹென்றி காவில், ரே ஃபிஷர், பென் அஃப்லக் அண்ட் ஜேசன் மெமோவா பேரை கெஸ்ட் லிஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் வந்து நிறையவே இருக்க போகுதுன்னு சொல்லுறாங்க. அண்ட் டீசர் ரிலீஸ் ஆக போகிறது கூட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் அஃபிஷியல் டைட்டில், ப்ரீமியர் டேட், மூவியா இல்லை சீரீஸா, ஆனால் இந்த கேள்விக்கான பதில் வந்து நமக்கு பேனலில் தாங்க கிடைக்கும். அடுத்து நம்ம பேட்மேன் பேனலை பற்றி பார்த்துருவோம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கு பாய் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம சின்ன டீசரை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் வார்னர் பிரதர்ஸ் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபுட்டேஜ் தான் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். பட் ஜோதி கிரேவிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கேட் உமனை நாங்கள் ஷூட் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பேனல் வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. முக்காவாசி பேர் இந்த பேனலும் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்வாமேன், என்ன தான் நம்ம ஜேசன் மெமோவா பேர் இல்லைனாலும் டேரக்டர் ஜேம்ஸ் வான் அண்ட் பேட்ரிக் வில்சன் நேம் வந்து கெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கு. ஸோ அக்வாமேன் 2 சர்ப்ரைஸ் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லைங்க, ரெண்டு நியூ மூவி அனௌன்ஸ்மெண்ட் வேற வரப்போகுது. ஸோ ஒருவேளை அது பேர்ட்ஸ் ஆஃப் பிரெஸ்ஸி கூட இருக்கலாம், இல்லைனா ஒருவேளை சூப்பர்மேன் சர்ப்ரைஸ் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். எல்லாத்துக்குமே இது வாய்ப்பு தாங்க இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த பேனலில் நீங்கள் எந்த பேனலுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுதீங்க, எந்த ட்ரெய்லர் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணுதீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you guys. Bye bye.